நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சீக்ரட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர சேக்கடாட் ஷைன் எக்மூர் யூடியூப் நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றீர்கள் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வை பாருங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த நிகழ்ச்சிக்கு தாருங்கள் கடந்த சில வாரங்களாக நாம் இந்த பலிப்பிடத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் இந்த பலிப்பிடத்தை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் திருப்பலி நேரத்திலே இந்த பலிப்பீடத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் உங்களோடு சிந்திக்கவிருக்கின்றேன் கடந்த வாரத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த பலிப்பிடத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று பலிப்பிடத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அசையும் பலிப்பீடம் அசையா பலிப்பீடம் அசையா பலிப்பீடம் அப்படின்னா இந்த பலிப்பீடம் தான் அசையா பலிப்பீடம் ஆலயத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற பலிப்பீடம் தான் அசையா பலிப்பீடம் அசையும் பலிப்பீடம் அப்படின்னா ஒருவேளை மாதா திருவிழா வருது கெபியில் பூசை வைக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் உடனே ஒரு டேபிளை போட்டு ஒரு துணியை போட்டு அதை பலிப்பீடமாக மாற்றோம் சரிங்களா அது அசையும் பலிப்பீடம் ஒருவேளை கல்லறை திருவிழா வருது கல்லறையில் பூச வைக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் கல்லறையில் ஒரு டேபிளை போட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு அதை பலிப்பீடமாக மாற்றுவோம் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்ம பள்ளிகள்லாம் வந்து பூச வைப்போம் திருப்பலி வைப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு டேபிளை போட்டு வெள்ளை துணியை போட்டு அதை பலிப்பீடமாக மாற்றும் இவை தான் அசையும் பலிப்பீடம் அசையா பலிப்பீடத்திற்கும் அசையும் பலிப்பீடத்திற்கும் என்ன வேற்றுமை என்றால் அசையா பலிப்பீடமானது அர்ச்சிக்கப்பட்ட பலிப்பீடம் அசையும் பலிப்பீடம் என்பது அர்ச்சிக்கப்படாத பலிப்பீடம் இந்த இரண்டு வித்தியாசங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உள்வாங்கிக்கணும் என்ன அப்படின்னா பலிப்பீடத்தை தவிர இன்னும் மூன்று பீடங்கள் இருக்கின்றன அதில் ஒரு முக்கியமான பீடம் தான் இறைவார்த்தை பீடம் இதுதான் இறைவார்த்தை பீடம் இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா புல்பிட் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக இந்த இறைவார்த்தை பீடம் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னா இறை வார்த்தையுடைய மாண்பினை காப்பதற்காகவும் இறைவார்த்தையுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காகவும் இந்த இறைவார்த்தை பீடமானது தனியாக வைக்கப்பட்டுள்ளது இந்த பீடத்தில் தான் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் திருப்பாடல் நற்செய்தி வாசகம் மறையுறை இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இறைவார்த்தை பீடத்தில் தான் நடக்கும் ஏன்னா இறைவார்த்தையுடைய முக்கியத்துவத்தை எடுப்பதற்காக சரிங்களா அப்போ இதை நீங்கள் கட்டாயம் மறக்கக்கூடாது இப்போ நம்ம மூன்றாவது பீடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பீடத்தில் தான் திருப்பலி புத்தகம் வைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா திருப்பலி தொடங்குறதும் இங்கே தான் திருப்பலி முடிகிறதும் இந்த பீடத்தில் தான் நடக்கும் இப்போ திருப்பலி புத்தகம் எப்போ இங்கேருந்து பலிப்பீடத்திற்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா காணிக்கை நேரத்தில் தான் வந்து திருப்பலி புத்தகம் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்க மற்றபடி திருப்பலியோடைய துவக்கமும் முடிவும் இந்த பீடத்தில் தான் நடக்கும் நான்காவது பீடம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பலி பீடத்திற்கு வலது பக்கமாக இருக்கிறதான் வந்து இந்த நான்காவது பீடம் இந்த பீடம் எதுக்காக பயன்படுது அப்படின்னா இந்த பீடத்தில் இருந்து தான் பங்கு தந்தை அறிவிப்புகளை வாசிப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து தான் முன்னுரை வாசிப்பாங்க விசுவாசிகளின் மன்றாட்டு வாசிப்பாங்க திருவிழா காலத்தில் நன்றி உர சொல்லணும் அப்படின்னா இந்த இருந்து தான் சொல்லுவாங்க ஆக இந்த காரணங்களுக்காக தான் இந்த பீடமானது பயன்படுத்தப்படுகின்றது ஆக நான்கு பீடங்களை பற்றி பார்த்தோம் முதலாவது பலிப்பீடம் இங்கே நற்கரணை பலியானது நிறைவேற்றப்படுகின்றது இரண்டாவது இறைவார்த்தை பீடம் இங்கே இறைவார்த்தையானது எடுத்துரைக்கப்படுகின்றது எடுத்துரைக்க படுகின்றது மூன்றாவது பிடத்திலே தான் திருப்பலினுடைய துவக்கமும் முடிவும் நிறைவேற்றப்படுகின்றது நான்காவது பீடத்தில்தான் அறிவிப்புகளானது வாசிக்கப்படுகின்றது ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த நான்கு பீடங்களை பற்றி நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஒரு திருப்பலியுடைய துவக்கத்திலிருந்து முடிவில் வரைக்கும் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்க வேண்டியது திருச்சிலுவை இந்த திருச்சிலுவை எதை குறிக்கின்றது என்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறிக்கின்றது சில ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்க அப்படின்னா பலி பின்னாடி ஒரு சிலுவை இருந்தாலே போதும் பீடத்தில் சிலுவை அவசியம் இல்லை என்ற சிந்தனை தான் இருந்தது ஆனால் பதினாறாம் தான் பீடத்திலே சிலுவை இருக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கத்தை அவர் கொண்டு வந்தார் அடுத்ததாக இந்த பலிப்பீடத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் நாம் பெரும்பாலும் இரண்டு மெழுகுவர்த்திகளை வைப்போம் ஒரு சில நேரத்தில் நான்கு மெழுகுவர்த்திகளை வைப்போம் ஒரு சில நேரத்தில் ஆறு மெழுகுவர்த்திகளை வைப்போம் ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த கலாச்சாரம் உண்டு என்ன அப்படின்னா வார நாட்களில் இரண்டு மெழுகுவர்த்திகள் வைப்பாங்க அதுவே ஒரு விழாவாக இருந்தால் நான்கு வர்த்திகளை வைப்பாங்க அப்படி இல்லைன்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஆறு மெழுகுவர்த்திகளை வர்த்திகளை வைப்பாங்க ஒருவேளை அது ஆயருடைய திருப்பலியாக இருந்தால் ஏழு மெழுகுவர்த்திகளை வைப்பாங்க இந்த மெழுகு திரிகள் எதை குறிக்கின்றது என்றால் கிறிஸ்து உலகின் ஒளி என்பதை குறிக்கின்றது இப்போ திருப்பள்ளி நேரத்தில் எந்தெந்த பொருள் எங்கெங்க எப்பப்ப இருக்கணும் அப்படின்றதான் வந்து விரிவாக நாம பார்க்க போகிறோம் இதுதான் ரோமை திருப்பள்ளி நூல் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிஸ்ஸல் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பலியோட துவக்கமும் முடிவும் இந்த பீடத்தில் தான் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆக இந்த திருப்பள்ளி நூலானது துவக்கத்துலேயும் முடிவுலையும் இங்கே தான் இருக்கணும் அடுத்ததா வாசக நூல் இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெக்ஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம் இறை வார்த்தை வழிபாடு துவக்கத்திலிருந்து முடிவில் வரைக்கும் இந்த வாசக நூல் புத்தகம் இந்த இறை வார்த்தை பீடத்தில் இருக்கும் அதுக்கப்புறமா காணிக்கை வழிபாடு துவங்கி நற்கிரணை வழிபாடு வரைக்கும் என்னென்ன பொருட்கள் இந்த பீடத்தில் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சாலிஸ் அதாவது ரசக்கிண்ணம் அதுக்கப்புறம் அதை தூய்மைப்படுத்துகின்ற துணி சிபோரியம் அப்பக்கிண்ணம் திராட்சை ரசத்தையும் தண்ணீரையும் தாங்கக்கூடிய குடுவைகள் குரு தன்னுடைய கைகளை தூய்மைப்படுத்து படுத்துவதற்காக தண்ணீர் தாங்கிய அந்த பாத்திரம் பிறகு இந்த ரோமை திருப்பலி நூல் ஆக காணிக்கை வழிபாடு துவங்கும் பொழுது இந்த பொருட்கள் இந்த புனித பொருட்கள் எல்லாமே இங்கே கொண்டு வரணும் நற்குரணை வழிபாடு முடித்த பிறகு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு பழையபடி பீடத்தில் இந்த திருச்சிலுவையும் இந்த மெழுகுவர்த்திகளை மட்டும் நாம் வைக்க வேண்டும் அடுத்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி வழிப்பீடத்து மேலே பூக்களால் அலங்கரிக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ரோமை திருப்பலி நூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பீடத்து மேலே பூக்களால் அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் அண்மை காலத்திலே வெளி வெளிவந்த திருப்பலி நூலானது என்ன விதிமுறையை கொடுக்கின்றது என்றால் இந்த பலிப்பிடத்தின் மீது எந்த பூக்களையும் வைக்கக்கூடாது பலிப்பிடத்தின் மீது பூக்களால் அலங்கரிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்கின்றது வழிப்பிடத்தை சுற்றி நாம் பூக்களால் அலங்கரிக்கலாம் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது பிரியமானவர்களே இன்று சொன்ன அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுமென்றால் தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்விலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி